ready, ready.
Happy birthday, dear Yuvai.
Thank you.
Check. Check. Check this. Check this, testing. Check. Check.
즉즉 இறை இயேசு அன்பிக்கினியர்களே இன்று நம்முடைய அன்னை ஆரோக்கிய மழை மேலே தாயினுடைய 55 ஆண்டு விழாவினுடைய கொடியேற்ற விழா அன்னையின் திருக்கொடியானது வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இங்கிருக்கின்ற பக்தர்கள் எல்லோரும் எழுந்திருந்து இந்த திருக்கொடி பவனியிலே பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய மாலை வழிபாடை திருக்கொடியேற்றி வைத்து நமக்கு ஆசி வழங்குபவர் உதயமறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் அமல்ராஜ் அவர்கள். அவருடைய திருக்கரங்களால் இந்த திருக்கொடி ஏற்றி வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து தெய்வீக கூட்டு திருப்பலி நடைபெறும். எனவே இறை மக்கள் திரளாக வந்திருந்து அன்னையின் ஆசிரியர் பெற அழைக்கின்றோம். உங்கள் கருத்துக்களை நன்றியாக வேண்டுதலாக ஒப்புக்கொள்கின்றவர்கள் அருகில் இருக்கின்ற அருள்தல் அலுவலகத்திலே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியார். இறைவா உமக்களாகிய நாங்கள் இக்கொடியை இத்திருநாட்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும் இக்கொடியை எடுத்துக்கொண்டு பவனியாக செல்லும் போது இதை பார்ப்போர் அனைவரின் உள்ளத்திலும் இறை ஆசிரை நிறைவாக புழிந்தருளும்.
இதனால் இவர்கள் அருள் வாழ்வில் சிறந்து விளங்கி உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாலும் எம் தாயுமாகிய மலைமலை மாதாவின் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலிருக்கு எங்கள் தந்தையே, மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாடும் அவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நினைப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சியும் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியானவர் இந்த கொடியையும் இந்த கொடியை எடுத்து செல்லும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Yeah.
Thank you.
தாயே பாயினாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெறும். அவர்களையும் அன்போடு பாசத்தோடு நினைத்து பார்க்கிறோம். அழகாக எங்கு பார்த்தாலும் வந்த விளக்குகளாலும் அழகாக கோமதி உளம்பாக்கம் மல்லிகா கருங்குடி இனிகு அருள்ராஜ் சிவகை நாராயணமூர்த்தி மதுராந்தகம் அகஸ்டின் மரிவிஷாலினி சென்னை சிவைய யசோதா அரவிந்த் யாழினி சென்னை ராபர்ட் சென்னை கிருஷ்ணகுமார் மோசஸ் சென்னை எஸ் எஸ் பாபா விஜய் சென்னை தேவி பாண்டி நிஷாந்தி அர்ஜுன் சென்னை மேக்லின் மேத்யூ சென்னை ரேணுகா பாண்டி செல்வகுமார் வேரையூர் லாசர் அந்தோணியம்மாள் விக்ரபாண்டி மேலுமாக நன்றி விடுதல் மற்றும் மாணவிலை பாட்டகா சிறப்பாக ஜபிப்பவர்கள் மானாமதி கண்டிகை அந்தோணி ரவி சுசிலா லூயிஸ் மானாமதி கண்டிகை அர்ச்சனா அம்புரோஸ் டேவிட் ஜான்கோ ஜான்போஸ்க் அச்சிறப்பாக்கம் ராபர்ட் ஜான்சி ராணி மேலக்கோட்டையர் ஆஞ்சலா ஜஸ்டின் அன்பரசி திண்டிவனம் காணிகைதாஸ் புனிதா அச்சிறப்பாக்கம் குளினி அருட் சகோதரிகள் குளினி அருட் சகோதரி உத்திரிகஸ்தல ஆன்மாக்கள் இவர்களுக்காகவும் சிறப்பாக ஜபிப்போம். மேலுமாக கூடியிருக்கிற நம்முடைய ஊருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மேலுமாக நம்முடைய இந்த திருப்பலி நிறைவேற்றுகிற நம்முடைய ஆயருக்காகவும் அவரோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அருள் தந்திரிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிக்கிறார். அன்னை தாய் மழைமலை மாதா உங்களுக்கு நிறைவான வல்லமையை தன்னுடைய பரிந்துரைகள் வாங்கி தருகிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து மண்டாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆஸ்வதிக்கிறார். இரண்டாவது மறையின்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானாபுரியிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது குறித்து தியானித்து இப்போது வாசிக்கப்பட்ட எல்லா கருத்துக்களுக்கும் வேண்டுவோம். அம்மா மரிய இறைவரின் தாயே இந்த கருத்துக்களை எல்லாம் உன் பாதத்தில் வைத்து ஜெபித்து அவர்கள் வேண்டி விரும்பி வரங்களை தர வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதல் பெயர் தூய தின போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, முதல் திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாழ்த்த எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாற்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. நம்முடைய திருத்தலத்தினுடைய ஆலயத்திலே நம்முடைய அருட்தந்தையர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். பிரியமான நண்பு சகோதர சகோதரர்களே, இந்த 55வது ஆண்டு திருக்குடி ஏற்ற பெருவிழாவிலே கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசிரை பெற வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை அன்போடு பாசத்தோடு இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை
சின்னப்பர் மற்றும் உதவி அதிபர் தந்தை மற்றும் திருத்தல பணியாளர்கள் சார்பாக உங்களை பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். எனவே அன்னையை காணுங்கள், புதுமையை காண்பீர்கள் என்று புனித தொன் போஸ்கோ அவர்கள் சொல்வது போல இந்த நாளிலே ஏராளமான பக்தர்கள் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ இங்கு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த திருக்குடியேற்றத்தில் அன்னையினுடைய திருக்குடி உயிரை பரப்பது போல நம்முடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் இந்த அன்னையை நோக்கி எழுபடுவாங்க. உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற அனைத்து விதமான தேவைகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீங்கள் இந்த பொற்பாதத்திலே வைத்து அன்னையினுடைய திருக்கொடியேற்றம் நிகழ்வானது அரங்கேறுகிற பொழுது நீங்கள் சிறப்பாக வேண்டிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். இந்த நாளிலே சிறப்பாக உதகை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயர் தந்தை அவர்கள் இங்கே இந்த திருக்கொடியேற்ற திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை பெருமகிழ்வோடு திருத்தல அதிபர் சார்பாக உங்களை பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். சிலமாக பிரியமானவர்களே, நம்முடைய இந்த திருக்கொடியேற்ற திருநிகழ்வை திருவழி மாட்டை முன்னின்று வழிநடத்துகிறவர்கள் மரியன் சேனையை சேர்ந்த சகோதர சகோதரிகள் மற்றமாக வின்சென்ட் தே பவுல் சபையினர். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருவழி மாட்டை முன்னின்று வழிநடத்திருக்கிறார்கள். எனவே இவர்களையும் அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றோம். மேலுமாக இந்த திருக்கொடியேற்ற திருவிழாவிலே சிறப்பாக ஏராளமான பக்தர்கள் இங்கே திருக்குடி முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்னையினுடைய ஆசிரை பெருமகிழ்வோடு பெற்று சொல்ல நீங்கள் அன்போடு இங்கே வந்திருக்கிறீர்கள். அன்னையினுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் நிறைவாய் உங்களுக்கு கிடைத்திட நாங்கள் சிறப்பாக ஜபிக்கிறோம். திருத்தலத்திலே ஏராளமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலுமாக சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலியிலே உங்களுடைய கருத்துக்களை நன்றி வழியாக வேண்டுதல் வழியாக ஆண்மை இலைப்பாற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் திருத்தலத்தினுடைய இந்த அலுவலகத்திலே உங்களுடைய கருத்துக்களை நன்றி வழியாக வேண்டுதல் வழியாக ஆண்மை இலைப்பாற்றுக்காக பதிவு செய்ய முடியாது. உங்கள் அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். இந்த திருத்தலத்திலே சிறப்பாக நீங்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருத்தலத்திலே அன்னையினுடைய திருவுருவம் பதித்திருக்கிற அந்த வலதுபுறத்திலே ஒப்புரவு அருட்சாதனமும் கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை நீங்கள் பயன்படுத்தி ஆசிரியை பெற்றுச் செல்ல முடியாது. உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, கும்ப ஆரத்தி எடுக்கிறவர்கள் மேடைக்கு முன்பாக வரும்படியாக உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சிறப்பாக 55வது ஆண்டு பெருவிழாவிலே அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயினுடைய அருள் வரங்களை பெற்று மகிழ திருக்கொடி ஏற்ற திருவிழாவிலே எல்லோருமாக இணைந்து வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த திருத்தலத்தினுடைய இந்த ஆசிரை அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயினுடைய அருள் வரங்களை பெற்று மகிழ சிறப்பாக உங்களை அன்போடு பாசத்தோடு இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை சின்னப்பர் அவர்களுடைய சார்பாக உதவி அதிபர் சார்பாக திருத்தல பணியாளர்கள் சார்பாக உங்களுடைய பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். மேலுமாக இந்த நாளிலே சிறப்பாக ஏராளமான பக்தர்கள் அழகாக அன்னையினுடைய திருக்கொடி ஏற்ற திருவிழாவிற்கு வந்திருக்கிறீர்கள். அன்னையினுடைய ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கிறது. அன்னையினுடைய திருவுருவம் தாங்கியிருக்கிற தேரானது மற்றமாக அன்னையினுடைய கொடியானது வளம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அன்னையினுடைய பொற்பாதத்தில் வைத்து ஜபிக்கும்படியாக உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். அன்னை ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருகிற வல்லமை மிக்க அற்புத தாய். எனவே அற்புத ஆரோக்கிய மழைமலை தாய் அருள்வரங்களை ஏராளமாக நமக்கு பெற்றுத்தருகிற அன்பு தாய். எனவே எல்லோருமாக இணைந்து இந்த நாளிலே சிறப்பாக அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழும்படியாய் உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். மரியே வாழ்க என்று ஒலிக்கிற பொழுது அன்னையினுடைய இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு கிடைக்கிறது. கண்ணீர் மகிழ்வாகும் தண்ணீர் ரசமாகும் என்று சொல்லி காணாவூரிலே அற்புதத்தை நிகழ்த்திய தாய், இதோ அற்புத ஆரோக்கிய மழைமலை தாய் அச்சிறப்பாக்கத்திலும் அச்சிறப்பாக்கம் வந்தால் நல்லது நடக்கும், இங்கே அற்புதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த நாளிலே உங்களை பெருமகிழ்வோடு இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை சார்பாகவும் உதவி அதிபர் தந்தை சார்பாகவும் உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றோம். எனவே இந்த 55வது ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற நம்முடைய பாசத்துக்குரிய மேதகு ஆயர் டாக்டர் அமுல்ராஜ் உதகை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயரை பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். இன்னுமாக ஏராளமான ஊர்களிலிருந்து வந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய அதிபர் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்னுமாக நம்முடைய திருத்தல பணியாளர்களுடைய இந்த ஜபங்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜபிப்போம். ஏராளமான அருட்தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள், அருட்கண்ணியர்கள் வந்திருக்கிறார்கள், நம்முடைய மறை வட்டத்தை சேர்ந்த அருட்தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே எல்லோருடைய ஆசீர்வாதமும் நிறைவாய் கிடைத்திட இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜபிப்போம். அன்புக்குரியவர்களே, அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் பக்தர்களே, பேண்டாஜி நிறுத்தம் போதுங்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
வாலியமே கொஞ்சம் வாலியம் வைங்க ப்ளீஸ் வாலியம் ப்ளீஸ் ஹலோ செக் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மலைமலை தாயே வாழ்க மலைமலை தாயே வாழ்க மரியே 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 வாழ்க இதோ அன்னையினுடைய அழகும் எழிலும் நிறைந்த திருக்கொடி பவனியை நம்முடைய திருக்கொடி மரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அன்னை நம் அனைவரையும் அருள் பாவிக்கும் விதமாக அழகு நிறைந்தவளாக இதோ நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அந்த அற்புதமான கண்கொள்ளா காட்சியை நாம் இப்பொழுது காண்போம் அற்புத ஆரோக்கிய மழைமலை தாய் நம் அனைவரையும் பார்த்த வண்ணமாய் இந்த திருத்தலத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்கொள்ளா காட்சியை அழகு நிறைந்த எழில் நிறைந்த மழைமலை தாயுடைய திருக்கொடியானது இதோ நம்முடைய அருள் தலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாவிக்கும் அன்னையாக மழைமலை தாய் நாம் அன்புக்குரிய தாய் அனைவரின் தாய் அனைவருக்கும் ஏற்ற தாயாக இதோ வந்து கொண்டிருக்கிறார் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா மரியே வாழ்க 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 மலைமலை தாயே வாழ்க மலைமலை தாயே வாழ்க மலைமலை தாயே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க 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 மழைமலை தாயின் அன்பு பக்தர்களே அற்புதமான அருள் நிறைந்த ஆசீர்வாதமான மழைமலை தாயினுடைய திருக்கொடி பவனியிலே பங்கெடுத்த அன்பு பக்தர்களே இறை மக்களே ஆனந்த அனுபவத்தில் அருள் மழையில் மழைமலை தாயினுடைய ஆசீர்வாதத்திலே இதோ இந்த அற்புதமான திருக்கொடி ஏற்ற திருநிகழ்விலே பங்கெடுக்க வந்திருக்கிற நம் அனைவரையும் மழைமலை தாய் நிறைவா இந்த திருக்கொடி ஏற்ற நிகழ்விலே ஆசீர்வதிக்கிறார் மரியே வாழ்க ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு திரண்டிருக்கிற நமக்கு அன்னையுடைய திருக்கொடி ஏற்ற நிகழ்விலே நாம் அனைவரையும் ஆசீர்வதிக்க மழைமலை தாய் இப்பொழுது விண்ணிலே இந்த திருக்கொடி மரத்திலே ஏற்றப்பட்டு நாம் அனைவரையும் காணும் விதமாய் ஆசீர்வதிக்கும் விதமாய் இருக்க போகின்றார் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க இந்த திருக்குறி ஏற்ற புனித நிகழ்வுகள் ஏராளமான மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து அண்டை மாநிலங்களில் இருந்தும் இங்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்ப கருத்துக்கள் தனிப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றிட மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க அன்னையுடைய திருக்குறியானது இந்த திருக்கம்பத்திலே பறக்கின்ற பொழுது நம் உள்ளத்தில் இருக்கிற வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து அன்னையே மழைமலை தாயே எங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் அனைவரும் இந்த அருள் நிறைந்த ஆசீர்வாதமான திருக்கொடி பங்கெடுப்போம் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய உதகை மறை மாவட்ட ஆயர் மேதக அமல்ராஜ் ஆண்டகை அவர்கள் இந்த திருக்கொடி நிகழ்விலே திருக்கொடி ஆசீர்வதித்து அன்னையினுடைய திருக்கொடியை திருக்கம்பத்தில் ஏற்ற நாம் அனைவரும் ஆயருக்காக ஜெபிப்போம் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க ஆயர் அவர்களும் குருக்கள் அவர்களும் இந்த திருக்கொடி மரத்தின் மீது ஒன்று கூடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா குருக்களும் மேலே வந்துடலாம் நம்ம குருக்கள் ஆயர்கள் ஆயர் அவர்களும் குருக்களும் இப்பொழுது இந்த திருக்கொடி மரத்திலே அன்னையுடைய திருக்கொடி ஏற்றப்படும் இந்த அருள் நிகழ்வுகளை அனைவரும் பங்கெடுப்போம்
அருள் தந்தையர்கள் வகுப்பு தோழர்கள் ஃபாதர்ஸ் ப்ளீஸ் கேன் கம் ஃபாதர்ஸ்ல வழி விடுங்க ஃபாதர்ஸ் ஆயிடுச்சுவாங்க எல்லாரும் ஆயரோடு சேர்ந்து இந்த திருக்கொடி நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம் அன்புக்குரியவர்களே ஆயர் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள் இப்பொழுது இந்த திருக்கொடி நிகழ்வு இந்த ஆனந்த அனுபவத்தை நாம் பெறப்போகின்றோம் அன்னையினுடைய திருக்கொடியானது கம்பத்தில் ஏற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆயர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் குருக்கள் அனைவரும் இந்த கொடி மரத்தின் மேல் நின்று கொள்வோம் அன்புக்குரியவர்களே இந்த வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் இதோ இந்த அன்னையினுடைய திருக்கொடியை நோக்கி நாம் ஜெபிப்போம் அன்னையானவள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை அளிக்க நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க இந்த தருணம் ஆசீர்வாதமான தருணமாய் நாம் ஏற்றுக்கொள்வோம் அனைத்து விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் குடும்ப கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் மழைமலை தாய் நம் அனைவரின் தாயாக இருந்து ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் அருள் தலத்தை நாடி வந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அருளை பொழிந்திட இந்த அற்புதமான நிகழ்வு நம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே அனைவரும் சேர்ந்து இந்த அற்புதமான அருள் நிகழ்வில் பங்கெடுப்போம் பாடகர் குழுவினோடு சேர்ந்து அன்னையின் பாடலை இப்போது நாம் பாடுவோம் அழகோவியமே எங்கள் அன்னை மரியே என்ற பாடலை நாம் பாடுவோம் பாடகர் குழுவினர் சேர்ந்து பாடுவோம் பாடகர் குழுவினர் சேர்ந்து அழகோவியமே எங்கள் அன்னை மரியே அருள் தலத்தின் பாடலை பாடுவோம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து நாம் அன்னைக்கு நாம் புகழாரம் சூடி இந்த பாடலை பாடுவோம் சேர்ந்து பாடுவோம் அவர்கள் வந்துவிட்டார்கள் பாடகர் குழுவினர் நிறுத்தப்படிய அன்புகளை பாடகர் குழுவினர் ஓகே இப்பொழுது ஆயர் அவர்கள் வந்துவிட்டார்கள் திருக்கொடியானது மந்திரிக்கப்பட இருக்கின்றது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்
ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் மழை மலை மாதாவின் திருநாட்களை கொண்டாட இக்கொடியையும் இத்திருநாட்களையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த திருநாட்களில் இக்கொடியை உற்று நோக்க ஒரு அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாலும் எம் தாயுமாகிய மழை மலை மாதாவின் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுல் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடும் அவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாவல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் இந்த கொடியையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆயர் அவர்கள் திருக்கொடியை மந்திரிக்கின்றார்கள். அருள் தலத்தின் 55 ஆண்டு அருள் விழாவின் முதல் நாளான திருக்கொடியேற்ற திருநிகழ்வு இப்பொழுது ஆனந்தமாய் அருள் நிறைந்தோடு நாம் இந்த திருக்கொடியேற்றிருக்கின்றோம். ஆயர் அவர்கள் திருக்கொடிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மழை மலை தாயே வாழ்க. மழை மலை தாயே வாழ்க. மழை மலை தாயே வாழ்க. மழை மலை தாயே வாழ்க. எங்கள் பாதுகாவலியே வாழ்க. எங்கள் பாதுகாவலியே வாழ்க. எங்கள் பாதுகாவலியே வாழ்க. எங்கள் பாதுகாவலியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்பொழுது திருக்கொடியானது இந்த திருக்கொடி மன்றத்தின் மரத்தினுடைய கயிற்றிலே கட்டப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது அனைவரும் சேர்ந்து மழை மலை தாயினுடைய பாடலை தொடர்ந்து பாடுவோம். பாடல் முடிந்த பிறகு நாம் திருக்கொடியை இந்த திருக்கம்பத்தில் உயர ஏற்றி அன்னைக்கு நாம் புகழாரம் செலுத்தி அன்னையை நாம் வாழ்த்துவோம். மழை மலை மாதா அருள் தல பாடல் தொடங்குகின்றது. பாடகர் குழுவினர் பாடுகின்றார்கள். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மழை மலை மாதாவின் பாடல் நம் அனைவருக்கும் ஆனந்தமாய் பாடக்கூடிய அருள் நிறைந்த பாடலை சேர்ந்து எல்லாரும் பாடல்களும் சேர்ந்து பாடலாம். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? மாதாவுக்காக இந்த அருள் நிறைந்த ஆனந்தமான நிகழ்விற்காக கரங்களை தட்டி மாதாவுக்கு புகழ் சூடி வணக்கம் செலுத்தி இந்த பாடலை நாம் பாடி மகிழ்வோம். அன்னையின் திருக்கொடியானது இப்பொழுது திருக்கம்பத்தில் ஏற்றப்பட இருக்கிறது. அன்னையின் திருக்கொடியானது திருக்கம்பத்தில் ஏற்றப்பட இருக்கிறது. நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம்
இப்பொழுது அன்னையின் கொடியானது இந்த திருக்கம்பத்தில் ஏற்றப்பட இருக்கின்றது. கொடி பாடல் இப்பொழுது ஒலிக்கப்பட இருக்கின்றது. கொடி பாடல் அச்சிறுவாக்கம் மலையினிலே நல்லாயன் குன்றினிலே மரியே அமர்ந்திங்கு அருள் புரியும் மழை மலை மாதாவே திருமலை மீதிலே திருக்கொடி பறக்குதம் உம் திருமுக தரிசனம் எனக்கும் அம்மா 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 மழை மழை தாயே அம்மா 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 மனக்குறை தீர்க்கும் அம்மா 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 மழை மழை தாயே அம்மா 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 மனக்குறை தீர்க்கும் அம்மா திருமலை மீதினில் திருக்கொடி பறந்திடும் காட்சியை கண்டேன் அம்மா திருமுக தரிசனம் அருளினை பொழிந்திடும் மாட்சியை கண்டேன் அம்மா திருமலை மீதினில் திருக்கொடி பறந்திடும் காட்சியை கண்டேன் அம்மா திருமுக தரிசனம் அருளினை பொழிந்திடும் மாட்சியை கண்டேன் அம்மா 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 அற்புதம் செய்திடும் அம்மா 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 ஆரோக்கியம் தந்திடும் அம்மா கரங்களில் சுமந்தவளே அச்சிறு பாக்கத்திலே அழகாய் அமர்ந்தவளே பச்சிளம் பாலகனை கரங்களில் சுமந்தவளே எத்திசையெங்கும் நறுமணம் வீசி எங்களை அழைப்பவளே சக்தியா இங்கு அற்புதம் செய்து சரித்திரம் படைப்பவளே நித்திய வாழ்வும் நிம்மதி நிறைவும் அன்புக்குரியவர்களே ஒரு நிமிடம் அன்னையினுடைய இந்த திருக்கொடிய அனுபவத்தை பாருங்கள். ஆசீர்வாதம் அருள் நிறைந்த அன்னையானவள் இந்த திருக்கொடியிலே ஒய்யாரமாய் விண்ணிலை பறந்திருக்கிறார். நம் அனைவரையும் பார்த்து அவருடைய அருளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆனந்த அனுபவத்தோடு நம்முடைய கொடியேற்ற அருள் திருப்பலியிலே கலந்து கொள்வோம். இறை மக்களே அனைவரும் கூடாரத்துக்குள் செல்லுவோம். அனைவரும் செல்லுவோம். ஆயர்கள் ஆயர் குருக்களும் இப்பொழுது திருவுடை அணைந்து திருப்பலியை நிறைவேற்ற பவனியில் வர இருக்கின்றார்கள். நம் அனைவரும் திருக்கொடியை பார்த்து அன்னைக்கு நன்றி செலுத்திவிட்டு கரம் குவித்து அம்மா மரியே மழை மழை தாயே நன்றி என்று சொல்லிவிட்டு மனதார நாம் இந்த திருப்பலியிலே நிறைவோடு பங்கெடுப்போம். மழை மழை தாய் நம் அனைவரையும் இந்த திருக்கொடியேற்ற நிகழ்வை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனந்தமாய் விண்ணில் பறந்து கொண்டிருக்கிறார். மழை மழை மாதாவுக்கு நன்றி செலுத்திவிட்டு திருப்பலியிலே பங்கெடுப்போம். இறை மக்கள் பக்தர்கள் அனைவரும் அமைதி காத்து அனைவரும் கூடாரத்துக்குள் செல்லுவோம். திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலியிலே அனைவரும் பங்கெடுப்போம். ஆயர் அவர்களும் குருக்களும் இப்பொழுது திருவுடை அணிந்து பவனியாக திருப்பிடத்தை நோக்கி வர இருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் செல்லுவோம். இந்த அருள் நிறைந்த கல்வாரி பலியிலே திருக்கொடியேற்ற திருப்பலியிலே அனைவரும் முழு மனதோடு பங்கெடுப்போம். மழை மழை தாய் நம் அனைவரையும் இந்த திருப்பலின் வழியாக தன் திருமகனை பரிந்து பேசி ஜபித்திட இந்த ஆனந்தமான கல்வாரி பலியிலே பங்கெடுத்து ஜபிப்போம்.
மழை மழைத்தாய் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். நம் அனைவருடைய உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கிறார். மன நிறைவோடு திருப்பலியிலே பங்கெடுப்போம். இப்பொழுது பாடகர்களின் தலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்வேன். திருப்பலி கருத்துக்கள் இருந்தால் வாசிக்கும்படியாக, திருப்பலி கருத்துக்கள் இருந்தால் இப்போது உடனே வாசிப்போம். திருப்பலி கருத்துக்களை வாசிப்போம். திருப்பலி கருத்துக்கள் வாசித்து முடித்தவுடன் முன்னுரை வாசிக்கப்படும். முன்னுரை வாசித்து முடித்தவுடன் திருப்பலி பவனி ஆரம்பமாகும். ஆரம்பமான பிறகு வருகை பாடல், வருகை பாடல் பிறகு மங்கள ஆரத்தி, தொடர்ந்து வருகை பாடல் பாடப்படும். இப்பொழுது திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்பட இருக்கிறது. பக்தர்கள், இறை மக்கள் எல்லாரும் கூடாரத்தில் செல்லுங்க. நாம் நேரம் எடுத்து தேர் அம்மையா அன்னையை நாம் தரிசிக்க வரலாம். இப்பொழுது நீங்கள் யாரும் இங்கே தேரின் முன்பாக நிற்க வேண்டாம். எல்லாரும் திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லா மக்களும், எல்லாருமே கூட, எல்லா மக்களும் இந்த திருப்பலியில் பங்கெடுப்பாங்கள். எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல், சமயம் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். யாரும் தேரில் இருக்கிற பூவை எடுக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, தேரில் இருக்கிற பூவை எடுக்காதீங்க. எல்லாரும் கூட இருக்க சொல்லுங்க. எல்லாரும் அருள் தல கூடாரத்துக்குள் செல்லுங்கள். திருப்பலி பங்கெடுப்போம். திருப்பலி முடிந்து விட்ட பிறகு அன்னையை நாம் தரிசிக்கலாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாள் சேனை உறுப்பினர்கள் மற்றும் மின்சந்திபால் சபை உறுப்பினர்கள், தயவுசெய்து பவனியிலே பங்கெடுக்க உங்களை அனைவரையும் கூடாரத்திற்கும் நுழைவு வாயிலே அருகாமையிலே ஒன்று கூடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம், நன்றியாக அறிவிக்கிறோம். மரியாள் சேனை உறுப்பினர்கள் மற்றும் மின்சந்திபால் சபை உறுப்பினர்கள் எல்லோரும் விரைவாக நம்முடைய ஆயரோடு அருள் தந்தைகளோடு இணைந்து பவனியாக நீங்களும் ஆலை நம்முடைய பீடத்தை நோக்கி வர இருக்கிறீர்கள். ஆகவே எங்கிருந்தாலும் மரியாள் சேனை உறுப்பினர்கள் மற்றும் விண்சந்தேபால் சபை உறுப்பினர்கள் விரைவாக கூடாரத்தினுடைய நுழைவு வாயின் அருகாமையில் ஒன்று கூடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். திருப்பலிக்கான முன்னுரை வாசிக்கிறவர்கள் இங்கே வழிபீடத்தின் அருகாமையிலே தயாரில் இருக்கும்படியாகவும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமான திருப்பலியை மேலுமாக நன்றி வேண்டுதல் மற்றும் ஆண்மையிலைப்பாற்றுக்காக சிறப்பாக ஜெபிப்பவர்கள் ஊரப்பாக்கம் பிரான்சிஸ் ஃபேமிலி, ஏழூர் திருக்குடும்ப அருட்சந்தையர்கள் சபை, வானூர்பேட்டை ஜான் பீட்டர், ஜாய் ராணி, வேசர்வாடி, கிஷோர் பாரதி, நான்சி, மெர்சிலா, பல்லாபுரம், அமர்தாஸ், கேத்ரின், நெமிலிச்சேரி, டேனியல், ஜெசிந்தா, பாம்பன், டெனிஸ், ஜெமிலா, வன்சன், வசிகா, வாஸ்டன், மேலுமாக குரம்பேட்டை, தனிஸ்லா, செங்கல்பட்டு, வைலட், ஜேக்கம், செங்கல்பட்டு, மரிய கிறிஸ்டோபர், செங்கல்பட்டு, அருள் சகோதரி விண்ணரசி, செங்கல்பட்டு, மெர்சி, ஹேமலதா, சென்னை ஜெயராஜ், ஹெப்சி, செண்டிவாக்கம், தனிஸ்லாஸ், மார்கரெட், அச்சிரப்பாக்கம், சத்யநேசன், லித்தியாஸ், மேரி, அச்சிரப்பாக்கம், மரிய சூசை, வண்ணத்தம்மாள். மேலுமாக இன்னும் திருப்பலி கருத்துக்களை பதிவு செய்யாத சகோதர சகோதரிகள் இந்த திருப்பள்ளியிலே விரைவாக சென்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும்படியாகவும், மேலுமாக பிரான்சிஸ் அவருடைய ஊரப்பாக்கம் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் சிறப்பாக ஜபிப்போம். பிரியமானங்களே, இந்த திருப்பள்ளியிலே நமக்காக தலைமையேற்று வழிநடத்திருக்கிற பாசமான ஆயர் அவர்களுக்காகவும், அவரோடு இணைந்து வந்திருக்கிற அத்தனை அருள் தந்தைகளுக்காகவும் சிறப்பாக ஜபிப்போம். மேலுமாய் இந்த திருப்பள்ளியை சிறப்பிக்கிற மரியாயன் சேனை உறுப்பினர்கள் மற்றும் விண்சிந்தேவால் சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் ஒப்பு கொடுத்து சிறப்பாய் மண்டாடுவோம். பிரியமானங்கள், மறுபடியும் அறிவிக்கிறோம், இன்னும் மரியாயன் சேனை உறுப்பினர்கள், விண்சிந்தேவால் சபை உறுப்பினர்கள் இங்கும் அங்குமாக இருப்பீர்களானால் விரைவாக நுழைவு வாயில் அருகாமையிலே ஒன்று கூடி ஆயரோடு அருள் தந்தைகளோடு இணைந்து பவனியிலே மேற்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். பாடகர் குழுவினர்கள் தயார் நாளில் இருக்கும்படியாகவும், மங்கள ஆரத்தி எடுப்பவர்கள் தயார் நாளில் இருக்கும்படியாகவும் சிறப்பாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். பீட சிறார்கள் எங்கிருந்தாலும் விரைவாக பவனியிலே பங்கெடுக்க நீங்கள் தயாரித்துக் கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமாகளே, மடிமாக அறிவிக்கிறோம், மரியாள் சேனை உறுப்பினர்கள், விண்சதிபால் சபை உறுப்பினர்கள் எங்கிருந்தாலும் விரைவாக நுழைவு வாயிலே நம்முடைய கூடாரத்தினுடைய நுழைவு வாயில் அருகாமையில் ஒன்று கூடி பவனியாக ஆயரோடு அருள் தந்தையோடு இணைந்து வரும்படியாக சிறப்பாக ஜபிக்கிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும், இங்கு கூடியிருக்கிற இந்த கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், வேண்டி வந்திருக்கிற பாத யாத்திரையாக வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் நிறைவாக ஆண்டவருடைய வல்லமை இந்த திருப்பலின் வழியாக உங்களுக்கு கிடைக்க தொடர்ந்து ஜபிப்போம், தொடர்ந்து மண்டாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பார். பிரியமானவர்கள், நம்முடைய ஆயர் மற்றும் அருள் தந்தையர்கள் அங்கே நுழைவு வாயிலே தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், தயாரில் இருக்கிறார்கள். ஆகவே சிறப்பாக ஜெபியுங்கள், சிறப்பாக மன்றாடுங்கள். வாசிக்கிறவர்கள், வாசகம் வாசிப்பவர்கள், முன்னுரை வாசிக்கிறவர்கள், மன்றாட்டு வாசிக்கிறவர்கள், நீங்கள் திருப்பலி நேரத்தின் போது எனக்கு வலதுபுறமாக நீங்கள் தயார் நிலையே இருங்கள். நீங்கள் கூடாரத்திற்குள் அங்குமிங்குமாக அமர்ந்து கொள்ளாதீர்கள். எங்கிருந்தாலும் வாசிக்கிறவர்கள் இங்கே வலதுபுறமாக வந்து சிறப்பாக ஜெபிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். Thank you.
திருவிழாவிலே சிறப்பிக்கும்படியாக உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். மேலும் இந்த கல்வாரி வழியிலே பிரான்சிஸ் ஊரப்பாக்கம் அவருடைய கருத்துக்களுக்காகவும், ஆரன் கண்டிகை அந்தோனி ராஜ் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆரன் கண்டிகை பி ஏ மேத்யூ குடும்ப கருத்துக்களுக்காகவும், பாண்டி ஜான்சன் செங்கல்பட்டு ஆரோக்கிய மேரி தாம்பரம் கார்லின் நேயஸ் தாம்பரம் ரஃபேல் ரவி டெய்சி ராணி அவருடைய கருத்துக்களுக்காகவும், சட்ராஸ் ஷீலா மகிமைதாஸ் அவருடைய கருத்துக்களுக்காகவும், பருத்திப்பட்டு ஆசி தம்பி செல்வி அவருடைய கருத்துக்களுக்காகவும், வைப்பனை லூர்து சாமி லூர்து அவருடைய கருத்துக்களுக்காகவும், சென்னை அம்லவர்போ மேரி அவருடைய கருத்துக்களுக்காகவும், திண்டிவனம் தாமஸ் அவருடைய சகாயமேரி கருத்துக்களுக்காகவும், திண்டிவனம் இறுதிராஜ் லின்சி அவருடைய கருத்துக்களுக்காகவும், சட்ராஸ் வில்ஃப்ரெட் பிபியானா அவருடைய கருத்துக்களுக்காகவும், பாண்டி அம்ப்ரோஸ் ஜெசிந்தா அவருடைய கருத்துக்களுக்காகவும் நாம் இந்த கல்வாரி பலிகளை நாம் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். மேலும் இப்பொழுது வரவேற்பு நடனமானது நமக்காக அரங்கேற்றப்படுகிறது. நம்முடைய செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிஸ்டர் அடைக்கலம் அவர்கள் ஜெனட் இவர்கள் தலைமையிலே இந்த நாட்டியமானது நடைபெறவிருக்கிறது. வரவேற்பு நடனம் மாணவர்களை கூடாரத்திலே நின்று கொண்டிருக்கிறவர்கள் அமர்ந்து இந்த நடனத்தை கண்டுகளிக்கும்படியாக உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, முன் இருக்கையிலே அமர்ந்திருக்கிறவர்கள் ஓரமாக நாற்காலியை போட்டு அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். இரண்டு சொன்னால் எல்லோருமாக இந்த திருப்பலியை காண வேண்டும். எல்லோருக்குமான திருப்பலி ஆகவே அங்காங்கே நின்று கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் கூடாரங்களிலே அமர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். எல்லோருக்குமாக இந்த நடனமானது அரங்கேற்றப்படுகிறது. மாணவர்களே, நடனம் ஆறிய பிறகு திருப்பலிக்கான முன்னுரை தயார் நிலை இருக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். Thank you.
வருகை பாடல் வருகை பாடல் தொடருவோம். ஆயர் அவர்கள் திருப்பிடத்தை நெருங்கியவுடன் நாம் கும்பாரத்தை எடுப்போம். வருகை பாடல் ஆரம்பமாகட்டும். அன்புக்குரியவர்களே, மங்கள ஆரத்தி நம் தமிழரின் உன்னதமான பண்பாடு. உபசரிப்பதும் வரவேற்பதும் தமிழகத்து தமிழருக்கே உரிய ஒரு உயரிய பண்பாக இருப்பதனால் நம் ஆயர் அவர்களையும் குருக்களையும் நம் அனைவரையும் கூட இந்த மங்கள ஆரத்தின் வழியாக திருப்பலியில் பங்கெடுக்க இப்பொழுது நம்முடைய இறை மக்கள் மங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்கின்றார்கள். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தும் குருகுலமே வருக, குருகுலமே வருக, திருப்பலி செலுத்திட வருக என்றழைத்தும் இறை மக்களே நீங்கள் வருக, பாடல் தொடர்கின்றது.
சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவின் பக்தர்களே, பல்வேறு ஊர்களிலிருந்து அன்னையை நாடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அருள்தலத்தின் சார்பிலும் அன்னையின் பெயரிலும் அன்புடன் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு எனும் திருப்பாடலின் வரிகள் மெய்ப்பிக்கும் வகையில் இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கும் தலைப்பு ஆண்டவரை போற்றிய உள்ளம் அயலாரை தேற்றிய இல்லம். அன்னை மரியாள் தமக்கும் இந்த மனித இனம் முழுமைக்கும் ஆண்டவர் காட்டிய அவருடைய பேரிரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு அக்களிப்பால் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரோகை கொள்கிறது என்று மகிழ்ச்சியாக பாடினார். இது ஒருமுறை அவர் பாடிய பாடல் அல்ல, மாறாக தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளை புகழ்ந்து தம் வாழ்வில் தன் செயல்கள் மூலமாக அனுதினமும் பாடிக்கொண்டிருந்தார். அன்னையின் உள்ளம் ஆண்டவரை போற்றிய உள்ளம் மட்டுமல்ல, மாறாக அயலாரை தேற்றுகின்ற இல்லமாகவும் இருந்தது. அதனால்தான் தன் உறவினர் எலிசபெத்தை காண விரைந்து சென்றார். இன்றும் அவர் தன்னை நாடி வரும் யாவருக்கும் தன் மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி பல அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுத்தரும் அன்னையாக திகழ்கின்றார். நம் அன்னையின் பெருவிழா கொடியேற்றி திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி நமக்காக ஜபிக்க வந்திருக்கிற உதகை மறைவட்ட ஆயர் மேதகு ஏ அமல்ராஜ் அவர்களையும் அவர்களோடு இணைந்து நமக்காக ஜபிக்க வந்திருக்கும் அருட்தல அதிபரின் வகுப்பு தோழமை குருக்கள் மற்றும் நம் மறைமாவட்ட குருக்கள் அனைவரையும் அன்போடு இந்த கல்வாரி பலிக்கு வரவேற்கின்றோம். அன்னையை போன்று நாமும் ஆண்டவரை போற்றியும் அயலாரை தேற்றியும் வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். மேலும் இந்த கல்வாரி பலியிலே மானாமதி கண்டிகை மரிய செல்வம், அமையப்பனுள்ளூர் ஜோசப் லீமா, அமையப்பனுள்ளூர் ராஜரத்தினம் கிறிஸ்டினா, பாண்டி வெரோனிகா, பருத்திப்பட்டு சிவா, ஸ்டெல்லா, உதயா, யோகேஷ், அமையப்பனுள்ளூர் கிருஷ்ணமூர்த்தி, வனிதா, வளர்பூர், அருண், ஜனத்மேரி, பாண்டி, ஜோசப், விழுப்புரம், ஆனந்த ராஜ், இருதயராஜ், திண்டிவனம், பிளவேந்திரன், ஆரோக்கியமேரி, ராணிப்பேட்டை, ஜெரால்டு, ஜோசப்,
Liti, Thomas Mount, Alex Pandian, Manambundi, Savarimuthu, Ameyappanallur, Rajaratnam, Christina, Yaman Kandigai, Kanike Raj, Lourdes Mary, Nanmangalam, Devaraj, Michael, Albert, Vinarasi, Nanmangalam, David, Suji, Erit, Jeeva, Dindivanam, Richard, Jai, Brito, Nemilicheri, Baines, Alan, Bans, Alva, Albin, Nemilicheri, Bennett, Benita Raj, Santa, Kadalur, Jay Prakasam, Thirumukkad, Chris Raj, Joshua, Sendi Vakam, Arogyadas, Anandaraj, Avadi, Christy, Krompete, Jansi Rani, Gracie, Simon, Saini, Thirumukkad, Simon, Saini, Kodathu, Rajadurai, St. Thomas Moore, Johnson, David, Reshma, Dindivanam, Joe, Victoria, Alvin, Melvin, Kadalur, Pauline, John, Peter, John, Mercy, Patrick, Kinar, Karunguri, Suresh Kumar, Akia, Alandur, Tony, Karthik, Sivakami, KK Budur, Lawrence, Pandi, Pushpataresh, Vincent, Tambram, Brito Rose, Dindivanam Elias, Lourdes Mary, Vasant, Dindivanam Hrudaya Mary, Savri Ammal, Udvanjeri, Albert Sagayara, Jennifer, Julie, Thurayur, Savriyappan, Jacinta, Devika, Thurayur, Jnanam, Vinothraj, Valayapathur, Alexander, Nadia, Nanmangalam, Selvi, Selvam, Amalorupu Mary, Clara, இவருடைய கருத்துக்களுக்காகவும் மேலும் இந்த கல்வாரி வழியிலே இணைந்து வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தொடர்ந்து இந்த கல்வாரி வழியிலே நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்யாலும் கடமையில் தவறியதாலும் பாவத்தை பட செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாவல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Peace to me, dear.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயர் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தொடக்கநூல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை சொற்சொடர்கள் 1-14 முடிய. பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்பதை கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கலங்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இலை பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடையே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு அபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். அபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவர்களை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளைவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்பொழுது ஆண்டவர் அபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளைவேனிற் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
இரண்டாம் வாசகம். ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 திருவசனங்கள் 7 முதல் 14 முடிய. ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே, கடவுள் உண்மை உள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்தேசனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாருடைய உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. மேலும் வேற்றினங்களே, ஆண்டவரின் மக்களோடும் மகிழுங்கள் என்றும், பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் என்று எழுதியுள்ளது அல்லவா? இன்னும் ஈசாயின் குலக்கொழுந்து ஒருவர் வருவார், மக்கள் இனங்களை ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார், மக்கள் இனங்கள் அவரையே எதிர்நோக்கியிருப்பர் என்று எசையா கூறுகிறார். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவராக. அவ்வாறு தூயாவின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவராக. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 முதல் 45 வரை. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்ரியாவின் வீட்டை அடைத்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது
அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பங்கு தலத்திலே கொடியை மந்திரித்து கோலாகலமாக அதை அங்கிருந்து இந்த திருத்தலத்திற்கு கொண்டு வந்து கொடியை ஆசீர்வதித்து கொடியை ஏற்றியிருக்கின்றோம். இந்த குடியேற்ற விழா ஒரு முடிவல்ல, மாறாக இந்த கொடியேற்ற விழா ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த கொடியேற்றம் எதை நமக்கு உணர்த்துகின்றது என்றால், வருகின்ற காலங்களிலே நம்மையே சிறப்பான முறையில் தயார் செய்து அர்த்தமுள்ள விதத்திலே, பொருளுள்ள விதத்திலே அன்னை மரியாளும் இறைவனும் விரும்புகின்ற விதத்திலே அன்னை மரியாளுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காகத்தான். எனவே இந்த கொடியேற்ற நாளிலிருந்து அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பான முறையிலே கொண்டாட நம்மை நாமே தயாரிப்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற காலம்தான் இந்த கொடியேற்றத்தோடு திருவிழாவோடு தொடங்குகின்றது. எனவே இன்றைக்கு நாம் பெரும் மகிழ்ச்சியோடு, பெரும் ஆரவாரத்தோடு இந்த கொடியேற்ற விழாவை சிறப்பித்திருக்கின்றோம். இன்றிலிருந்து சிறப்பான முறையிலே நம்மை தயாரிக்க இந்த திருவழிபாடானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. விவிலியத்திலே நாம் படிக்கின்றோம், ஒரு பெரிய திருவிழா, நாம் ஊதாரி மகனுடைய அந்த கதையை, அந்த உவமையை பல நேரங்களிலே நாம் கேட்டிருப்போம். அந்த வீட்டிலே பெரிய திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள், புத்தாடை உடுத்துகின்றார்கள், கால்களுக்கு விலையுயர்ந்த காலணிகளை அணிவிக்கின்றார்கள், ஆடலும் பாடலும், பெரிய விருந்து, ஒரு பெரிய விழாவை கொண்டாடுகின்றார்கள். அந்த விழா கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு காரணம் எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்? ஆமாம், தன் தந்தையை விட்டு வெகு தூரத்திலே சென்றிருந்த அந்த மகன் மனம் மாறி தன் தந்தையிடத்தில் திரும்பி வந்தது தான். அது ஒரே காரணத்திற்காக தான் அந்த வீட்டிலே ஒரு பெரிய திருவிழாவை எடுக்கின்றார்கள். எனவே நாமும் அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றால் நாமும்
இந்த நாட்களிலே இறைவனிடத்திலே திரும்பி வர அழைக்கப்படுகின்றோம். மனம் மாற்றமடைந்தவர்களாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இறைவனிடத்திலே வந்து அவருடைய இரக்கத்தை பெறுகின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் மாறுகின்ற பொழுதுதான் நாம் கொண்டாடுகின்ற திருவிழாக்கள் அனைத்தும் இறைவனாலும் அன்னை மரியாவாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு திருவிழாவாக மாறும். நாம் அனைவரும் இந்த கொடியேற்றத்தின் பொழுது ஒரு அருமையான ஜெபத்தை சொல்லி கொடியேற்றினோம். ஆண்டவரே, இந்த கொடி மேலே உயர்வது போல எங்களுடைய எண்ணங்களும் விண்ணகத்தை நோக்கி எழுவதாக. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எதற்காக இந்த உலகிலே படைத்திருக்கின்றார் என்றால், இந்த உலகத்திலே அவர் விரும்புகின்றபடி வாழ்ந்து இறுதியிலே அந்த விண்ணகத்தை நாம் அனைவரும் சம்பாதித்து கொள்வதற்காகத்தான். நம்முடைய தாய் நாடு எது? பொதுவாக சொல்லுவோம் நம்முடைய தாய் நாடு இந்தியா என்று. ஆனால் புனித பவுல் சொல்லுவார், நம்முடைய தாய் நாடு எது? விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. எனவே அந்த விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கின்ற திரு அவையிலே நாம் இருக்கின்றோம். எனவே நாம் கொண்டாடுகின்ற எல்லா திருவிழாக்களும், நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும், எல்லா பக்தி முயற்சிகளும் ஒரே ஒரு காரணத்திற்காக தான், அந்த விண்ணக வாழ்வை நாம் அடைவதற்காக. அந்த விண்ணக வாழ்வை, விண்ணக வாழ்வு என்பது இறைவனோடு என்றைக்கும் அந்த மகிழ்ந்திருக்கின்ற அந்த வாழ்வு, இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வு, அதை நாம் வாழ வேண்டுமென்றால், அத்தகைய வாழ்வை நாம் பெற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்னை மரியாள் அருமையாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே அதை தான் மையமாக வைத்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலும் சரி, இரண்டாவது வாசகத்திலும் சரி, நற்செய்தி வாசகத்திலும் சரி, ஒரே ஒரு கருத்து தான். அது என்னவென்றால், நாம் அனைவரும் அந்த விண்ணகத்தை நமதாக்கி கொள்ள வேண்டுமென்றால் நாம் அனைவரும் எல்லா மனிதர்களையும் அன்பு செய்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அன்னையினுடைய உள்ளம் அப்படி தான் இருந்தது. அன்னை மரியாள் எல்லா மக்களையும் அன்பு செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த விவிலியத்திலே நாம் படிக்கின்றோம், எலிசபெத் அம்மாளுக்கு உதவி தேவைப்படுகின்றது என்பதை அறிகின்றார்கள். எலிசபெத் அம்மாள் உதவி கேட்காமலேயே அங்கு சென்று அன்னை மரியாளுக்கு, அந்த எலிசபெத் அம்மாளுக்கு அன்னை மரியாள் உதவி செய்கின்றார்கள். அதே போல்தான் கானாவூர் கல்யாணத்திலே அங்கு அவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்றது. அவர்கள் கேட்பதற்கு முன்னாலேயே அன்னை மரியாள் விரைந்து சென்று தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசி, அவருக்கு நேரம் வராத பொழுது கூட அந்த முதல் புதுமையை அன்னை மரியாள் செய்ய வைக்கின்றார்கள். இதெல்லாமே நடப்பது பிறர் அன்பின் காரணமாக தான். நாம் அனைவரும் இறைவனை அன்பு செய்கின்றோம், இறைவனை அன்பு செய்கின்றோம் என்று சொல்கின்றோம். இறைவனை அன்பு செய்கின்றோம், அன்னை மரியாளை அன்பு செய்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தான் இன்றைக்கு இந்த கொடியேற்ற விழாவிலே நாம் ஏராளமானோர் கலந்திருக்கின்றோம். ஆனால் புனித பேதுரு சொல்லுவார்,
கண்ணால் காணக்கூடிய மனிதர்களை அன்பு செய்யாது, கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொல்கின்றவர்கள் யார்? யாரு? யாரு? பொய்யர்கள். அப்போ நம்ம வந்து கடவுளை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய அயலாரை நாம் அன்பு செய்யாமல் அவர்களை விரோதிகளாக நாம் பார்ப்போம் என்றால் நம்ம எல்லாருமே என்ன? பொய்யர்கள். எனவே அந்த விண்ணகத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் அயலாரை அன்பு செய்வது, பிறர் அன்பு காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பது தான் விவிலிய செய்தியாக இருக்கின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தியை நாம் படிக்கின்றோம். அந்த இறுதி தீர்ப்பின் பொழுது விண்ணகத்தினுடைய வாசல்கள் நமக்கு எப்போது திறக்கப்படுகின்றது என்றால், எப்போது நான் எப்போது திறக்கப்படும்? கோயிலுக்கு வந்தோம், கொடியேற்றினோம், திருநாள் கொண்டாடினோம், திருயாத்திரை போனோம், அந்த காரணத்தினாலையா? அந்த காரணத்தினால அல்ல, மாறாக பிறர் அன்பு செயல்களிலே நாம் ஈடுபட்டிருக்கின்றோமா என்பது தான். ஏ சொல்லுவார், பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், அப்புறம் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அதாவது சிறை என்றால் தனிமையிலே இருக்கின்றவர்கள். நோயுற்றிருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், எனவே வாருங்கள், உங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இறை அரசினுள்ளே நுழையுங்கள் என்று சொல்லுவார். எனவே விண்ணக நம்முடைய தாய் நாடு அதனுள்ளே நுழைய வேண்டுமென்றால் அதற்குரிய வீசா இதுதான், பிறர் அன்பு செயல்கள் தான். அதை தான் அன்னை மரியாலும் நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே அந்த பிறர் அன்பு செயல்களை நாம் செய்கின்ற பொழுது விண்ணகம் ஒரு எதிர்காலத்தில் இல்லை, மாறாக அந்த பிறர் அன்பு செயல்களை நாம் செய்கின்ற பொழுது அந்த விண்ணகத்தை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்கலாம். பிறர் அன்பு காரியங்கள் செய்கின்ற பொழுது சிறப்பாக நாம் ஏதாவது செய்யும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு மன நிம்மதி ஏற்படும், ஒரு சந்தோஷம், ஒரு மன சந்தோஷம் ஏற்படும். அதுதான் விண்ணகம். அந்த மன அமைதியும் மன சந்தோஷம் ஏற்படுவது இல்லையா, அதுதான் விண்ணக வாழ்வு. அதை நாம் அனுபவிக்கலாம் பிறர் அன்பு காரியங்களிலே நாம் ஏற்று அந்த பிறர் அன்பு காரியங்களை நாம் ஈடுபடுகின்ற பொழுது. அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக விண்ணகத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்படும். நாம் விண்ணகத்திலே இறைவனோடு நித்தியத்திற்கு வாழ்கின்ற அந்த பாக்கியமானது நமக்கு கிடைக்கும். அப்போ விண்ணக வாழ்வு எப்படி இருக்குது? விண்ணக வாழ்வு, விண்ணகத்தில் புனிதர்கள், வான தூதர்கள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க? இறைவனை என்றும் போற்றி கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். தூயவர் 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 என்று ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் விண்ணக வாழ்வு. அன்னை மரியாளும் இந்த பிறர் அன்பு செயல்களுக்கு அடுத்தபடியாக அவர்கள் இந்த உலகத்தில் இருந்த பொழுது செய்த முக்கியமான ஒரு காரியம் இறைவனை போற்றுவது. அதுதான் மேக்னிஃபிகாட், என் உள்ளம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து போற்றுகின்றது. காரணம், அவர் அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று இறைவனை போற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இறைவனை போற்றி கொண்டு இருப்பதுதான் விண்ணக வாழ்வு.
நம்ம விவிலியத்தில் நம் மார்த்தா மரியா அந்த நிகழ்வை நாம் கேட்டிருப்போம். மார்த்தா மரியா, மார்த்தா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்வதற்காக ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் மரியாலோ இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போ மார்த்தா இயேசுவினிடத்தில் மரியாவை பற்றி குறை சொன்ன பொழுது இயேசு என்ன சொல்லுவார், மார்த்தா மார்த்தா நீ எத்தனையோ காரியங்களில் பிஸியாக இருக்கின்றாய், ஆனால் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அப்படின்னு என்ன அர்த்தம், இறைவனை போற்றி புகழ்ந்து அவரோடு உரையாடி கொண்டிருப்பது அதுதான் விண்ணக வாழ்வு. அதை மரியாள் தேர்ந்து கொண்டாள். திருவழிபாட்டிலும் நாம் பார்க்கின்றோம், விண்ணகத்தில் அந்த புனிதர்கள் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையினுடைய திருவிழாவை நாம் கொண்டாட தயாரிக்க தொடங்கியிருக்கின்றோம். இந்த தயாரிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த இரண்டு கருத்துக்களை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்போம், ஆழமாக பதிய வைப்போம். ஒன்று, விண்ணகமே நம் தாய் நாடு, அதற்கு வீசா, அதற்கு உள்ளே போவதற்கு வீசா பிறரன்பு மட்டும்தான், பிறரன்பு மட்டும்தான். அந்த விண்ணக வாழ்வு என்பது இறைவனை எப்போதும் போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பது. எனவே இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நாம் கொண்டாடவிருக்கின்ற அந்த திருவிழாவானது இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் ஏற்ற ஒரு விழாவாக அமையும். அன்னை மரியாளும் எவ்வாறு அவளை கேட்காத பொழுதே அவர்களாகவே விரைந்து சென்று உதவி செய்தார்களோ, அதே போல் இங்கு எத்தனையோ விண்ணப்பங்களோடு, குறிப்பாக இந்த உலக சார்ந்த காரியங்களோட விண்ணப்பங்களோடு, எத்தனையோ தேவைகளோடு நீங்கள் இங்கு வந்திருப்பீர்கள். நிச்சயமாக அன்னை மரியாள் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வரங்களையும் பெற்று கொடுப்பார்கள். அதே நேரத்திலே நம்முடைய தாய் நாடான அந்த விண்ணகத்தை அடைவதற்கும் அன்னை மரியாள் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எனவே இத்தகைய ஆறுதலான செய்தியோடு இந்த திருவிழா கொண்டாட்டங்களை நாம் தொடங்குவோம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி நமக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்றுக் கொடுப்பார்களாக. இறை மக்கள் மன்றாட்டிற்கு அனைவரும் எழுந்து நிற்கவும், முடிஞ்சவங்களும் எழுந்து நிற்கவும், முடிந்தவர்களெல்லாம். நல்ல ஆயனே எம் இறைவா, திருவையை வழி நடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவு நிலையினர், பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இத்திருப்பலியை நிறைவேற்றி அன்னையின் அளவற்ற அருளை பெற்றுத்தர வந்திருக்கும் மேதகு ஆயர் ஏ அமல்ராஜ் மற்றும் அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அனைத்து அருட்தந்தையர்களையும் உமது ஆசீரால் நிரப்பும். நல்ல உடலுள்ள ஆன்ம நலனை தந்து அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் துணை நின்று வெற்றி தரும்படியாகவும், மக்களை இறை அனுபவத்தில் வழிநடத்த வேண்டிய வரமருள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் செங்கை மறை மாவட்ட மரியாயின் சேனை மற்றும் வின்சந்தே பவுல் சபையின் அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அவர்கள் திரு அவையோடு இணைந்து உம் மக்களுக்கு ஆற்றும் பணிகளை ஆசீர்வதியும், அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் உமது அருட்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்களது பணியில் ஆர்வத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் ஈடுபட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அமைதி தரும் தெய்வமே எம் இறைவா. அன்னையின் அருள் வேண்டி அமைதி தேடி அவரின் திருப்பாதம் நாடி வந்திருக்கும் அன்னையின் அன்பு பக்தர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். பல்வேறு சுமைகளோடும் குறைகளோடும் வழிகளோடும் வந்திருக்கும் இவர்களின் உள்ளத்து ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் விண்ணப்பங்களையும் கண்ணோக்கி பாரும். கண்ணீரோடு கதறுகின்ற இவர்களின் குறைகள் நீங்க வழி பெறவும் கேட்ட வரங்கள் கிடைக்க பெறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. கருணை கடலே இறைவா, பல்வேறு காரணங்களை முன்னிட்டு இன்றைய திருப்பலியில் பங்கு பெற இயலாமல் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் வேலைத்தளங்களிலும் சிறையிலும் முகாம்களிலும் இருப்போருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது கருணையால் அவர்களின் வாழ்வில் மாற்றம் பெறவும் விசுவாசத்தில் உறுதி பெறவும் அருள் தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. ஆற்றல் தரும் நற்செய்தியை வழங்கும் இறைவா, உமது நற்செய்திக்காக தம்மை அர்ப்பணித்துள்ள எம் திருத்தல அதிபர் தந்தைக்காகவும் துணை அதிபர் தந்தை, ஆன்மகுரு மற்றும் இங்கு பணிபுரியும் பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் நிலையான செல்வமாகிய உம்மில் அவர்கள் நிறைவு காணவும் அருள் தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக இறைவனிடத்தில் எடுத்துரைப்போம். அன்பு தந்தையாக இறைவா, இதோ ஆழ்ந்த நம்பிக்கையோடு எங்களுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய நல்வாழ்விற்கு அதுவும் கிறிஸ்தவ வாழ்விற்கு எவை எவை தேவை என்பதை நீர் ஒருவரே அறிவீர். அவைகளால் எங்களை நிறைவு செய்து நாங்கள் எப்போதும் உம்மை போற்றுகின்றவர்களாகவும் பிறர் அன்பு செயல்களில் ஈடுபடுகின்றவர்களாகவும் வாழ்கின்ற வரத்தை எங்கள் அனைவருக்கும் பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமருவோம். காணிக்கை என்னை மூ
சகோதரிகளே என்னுடைய இதம் உங்களுடைய இதமான இப்பலி எல்லா விளரேவனாகிய தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இப்பழி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை அத்தருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் எல்லா வல்ல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்களும்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேரா பெண்களும் ஒன்று கூடி அக்களைத்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மை நிறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே உம கற்பனைக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம்.
ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் பிணை அறிக்கையிலோமது ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியர்களும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நிருளம் கனிய திருவுளமானேர், இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திறத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளும் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேறு பெற்ற தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் ஆண்டவரே எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதரண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் சோதனைக்கு ஆண்டவரே தீமை அனைத்திலமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றொருவருடன் பகிர்ந்து கொள்வோம்
இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும் எனது ஆன்மா நலமடியும் அன்பாந்தவர்களை கவனிக்கவும் இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிற மதத்தை சார்ந்தவர்கள் பிற சபையை சார்ந்தவர்கள் இருந்தால் நீங்கள் பெற வேண்டாம் அமர்ந்தபடி ஜெபிக்கவும்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் அமைதி காத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து இறைவனிடத்தில் மன்றாடுவோம். யாரும் எந்த விதமான பேச்சிற்கும் பராக்கிற்கும் இடம் கொடாமல் ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலை உள்ளத்தில் ஏற்றவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்னையினுடைய அருள் விழாவின் முதல் நாளிலே இந்த திருக்கொடியேற்ற அருள் நிகழ்விலே நாம் அனைவரும் பங்கெடுக்க இறைவன் சித்தம் செய்திருக்கிறார். நன்றி இறைவா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற சூழலை கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அனைத்தும் நிறைவாய் அமைதியாய் நடைபெறுவதற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. சிறப்பாய் இந்த அருள் நிகழ்விலே திருக்கொடியேற்ற பெருவிழாவிலே கல்வாரி பலியிலே பங்கெடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தீரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகின்றீர். இந்த அருள் நிகழ்விற்கு பங்கெடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்திருக்கிறீர். பல்வேறு இடங்களிலிருந்து சிரமம் பாராமல் அனைவரும் ஆர்வமாய் பங்கெடுக்க எங்களுக்கு உம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி வழி நடத்தினரே, நன்றி ஆண்டவரே. எம் மறை மாவட்டத்தின் பணி குழுக்கள், மரியாயின் சேனை, வின்சந்தேபால் சபை உறுப்பினர்கள், இன்னும் ஏராளமான இறை மக்கள் பக்தர்கள் அனைவரையும் இந்த அருள் நிகழ்விலே பங்கெடுக்க இந்த அரிய வாய்ப்பை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உதகை மறை மாவட்ட ஆயர் அவர்களுடைய தலைமையிலே இந்த முதல் திருவிழா திருநாள் திருப்பலியை நிறைவேற்ற எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. ஆயரோடு இணைந்து தோழமை குருக்கள், மறை மாவட்ட குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரும் பங்கெடுப்பதற்கான இந்த வாய்ப்பை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. நிறைந்த மனதோடு உமை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைந்த மனதோடு உமக்கு நாங்கள் எங்களையே காணிக்கையாக்குகிறோம், நன்றி ஆண்டவரே. இனி வருகின்ற எல்லா நாட்களிலும் இந்த விழா நாட்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமைந்திட ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை வழிநடத்தும் ஐயா. இந்த நாட்களில் இந்த அருள் தலத்தை நாடி வரப்போகிற எல்லா ஜனங்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும், எந்த விதமான தடையும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பான பயணமாக எங்கள் அனைவருக்கும் அமைந்திட அன்னையை தரிசிக்க வருகின்ற அத்துணை பக்தர்களும் அன்னையின் அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று செல்லக்கூடிய விதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்போம். ஆயரின் இறுதி ஆசிற்காக திருப்பலி முடிந்தவுடன் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அற்புதமான சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. ஆயரின் இறுதி ஆசீர் மன்றாடுவோமாக.
ஆண்டவரே விண்ணக உணவு உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிற்காக அனைவரும் தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணம் அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பட்டதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதே பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமருவோம். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, சரியான நேரத்தில் நாம் தொடங்கி சரியான நேரத்தில் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு சில சிறப்பு நிகழ்வுகளை நாம் அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருள் தளம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் அநேக வளர்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் அன்னை மரியாவை போற்றவும் இங்கு ஒன்று கூடியிருக்கிற இந்த தருணத்திலே இந்த முதல் நாளின் சிறப்பு நிகழ்வுகளை நம் அன்பு ஆயர் மேதகு டாக்டர் அமல்ராஜ் ஆண்டகி அவர்கள் தலைமை ஏற்று இந்த சிறப்பு நிகழ்வுகளை துவக்கி வைக்கவும் ஆசிர்வதிக்கவும் ஆயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆயர் அவர்களை இந்த சிறப்பு நிகழ்விற்கு நான் வரவேற்கின்றேன். முதல் நிகழ்வாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய புதிய ஆண்டின் 2024 ஆண்டினுடைய கேலண்டர் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது. முதன் முதலாக நம்முடைய அருள் தளம்தான் இந்த புதிய ஆண்டிற்கான கேலண்டரை முன்கூட்டியே நாம் தயாரித்து மிக சிறப்பாக இந்த ஆண்டு கேலண்டரை நாம் வெளியிட இருக்கின்றோம். 2024 ஆண்டிற்கான கேலண்டரை இப்பொழுது ஆயர் அவர்கள் தம்முடைய திருக்கரங்களால் இப்பொழுது திறந்து வைத்து இப்பொழுது நம்முடைய அனைவருடைய பயன்பாட்டிற்கும் அவர் துவக்கி வைக்கின்றார். ஆக திருப்பலி முடிந்து நீங்கள் செல்லுகிற பொழுது நம்முடைய பக்தி பொருட்கள் கடைகளிலே கேலண்டர்கள் எல்லா நிலையிலும், பெரிய கேலண்டர், சிறிய கேலண்டர், நாட் கேலண்டர், ஒவ்வொரு நாளும் அட்டை கேலண்டர் சொல்லி அது அனைத்தும் இருக்கிறது. ஆக இப்பொழுது ஆயர் அவர்கள் மூன்று விதமான கேலண்டர் அனைத்தையும் இப்பொழுது திறந்து வைக்கின்றார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நாம் நன்றி செலுத்துவோம். மிக அழகோவியமாய் எழில் நிறைந்தவளாய் மழை மலை தாயினுடைய கேலண்டர் இந்த வருடம் நமக்கு அழகாய் இருக்கிறது. ஆகவே அனைவரும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பார்த்தவுடனே நீங்கள் எல்லாரும் சென்று பக்தி பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த கேலண்டரை நாம் கரவொலி எழுப்பி நாம் நன்றி செலுத்துவோம். மிக அழகாக தெளிவாக நமக்கு கேலண்டர் வந்திருக்கிறது. இது பெரிய கேலண்டர். அடுத்ததாக திருத்தலத்தினுடைய சிறிய கேலண்டர். சிறிய அளவில் நம் அனைவரும் அதிகமாக விரும்பக்கூடியது, அனைவரும் வாங்கக்கூடிய கேலண்டரை ஆயர் அவர்கள் இப்பொழுது
அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். கரவொலி எழுப்புவோம். இப்பொழுது நாள்தோறும் பார்க்கக்கூடிய கலண்டர், அந்த கலண்டரையும் ஆயர் அவர்கள் திறந்து வைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கேலண்டரின் முதல் பிரதிகளை நான் வாசிக்கின்ற நபர்கள் உடனடியாக வந்து அன்போடு ஆயருடைய திருக்கரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியாயின் சேனையினுடைய பிரதிநிதி தலைவர் அவர் வந்து வாங்கிக் கொள்ளும், அப்பாராஜ் திரு அப்பாராஜ் அவர்கள் வாங்கிக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வின்சென்ட் தே பவுல் சபையினுடைய தலைவர் அவர்களும் முதல் பிரதியை கேலண்டர் கிடையாது முதல் பிரதிகளை ஆயரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக திரு சேவியர் அல்போன்ஸ் அவர்கள், நம்முடைய திருத்தலத்தின் தொடர் உபகாரி அவர்கள், அதிகமான நேசிக்கக்கூடிய அன்னையை நேசிக்கக்கூடிய உபகாரி நம்முடைய அன்புக்குரிய திரு சேவியர் அல்போன்ஸ் அவர்கள் முதல் பிரதிகளை வாங்கிக் கொள்கின்றார்கள். அடுத்ததாக துறவரத்தார் சார்பாக அன்னையினுடைய இந்த சிறப்பான கேலண்டரை நம்முடைய எஃப்எஸ்ஜே ப்ரொவென்ஷியல் மதர் ஸ்டெல்லா அவர்களும், எச்எஜிஎன் ப்ரொவென்ஷியல் ஃபாதர் ஜாய் அசோக் அவர்களும் இந்த முதல் கேலண்டரை அவர்களை புதிய கேலண்டரை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன். குருக்கள் சார்பாக அருட்தந்தை அலெக்சிஸ் மனோகர், மறை மாவட்டத்தினுடைய மூத்த குரு அலெக்சிஸ் மனோகர் அவர்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அத்துணை கேலண்டர்களும் நமக்கு பக்தி பொருட்கள் கடையிலே விற்பனைக்கு இருக்கிறது. நீங்கள் சென்று பார்த்து நீங்கள் வாங்கிக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அடுத்த நிகழ்வு நம்முடைய திருத்தலத்திற்கென்று இணையதள வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஃபாதர் சார், மன்னிக்கவும், மனோஜ் சார், எலப்பாக்கம் பேங்க் மேனேஜர் மனோஜ் சார், பிஷப்படம் இல்லைங்க, அவர் தான் கரவொலி எழுப்பி நம்ம சாருக்கு நன்றி செலுத்துவோம். இணையதள வழியில் நாம் நன்கொடைகளையும் திருப்பலி கருத்துக்களையும் திருமண தகவல் மையத்தை பயன்படுத்தி கொள்ளவும் இரண்டே நாளில் மிக சிறப்பாக எல்லா மேலிடத்திலும் தொடர்பு கொண்டு இந்த இரண்டு நாளுக்குள்ளாகவே இது மிக சிரமம், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நம்மளா இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் கூட நான் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக இரண்டு நாளுக்குள்ளாகவே அனைத்தையும் சரி செய்து மிக சிறப்பாக நாம் இணையதள வழியிலே நம்முடைய அனைத்து பயன்பாட்டுக்கும் பெற்றுக்கொள்ளும்படியாக திருவாளர் மனோஜ் அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கார். கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது அதனுடைய கியூஆர் கோடு, அதனுடைய இது வந்தது இப்போ திறக்கப்பட இருக்கின்றது. அதை நம்முடைய முன்னாள் திருத்தல அதிபர் தந்தையர்கள் ஆயரோடு இணைந்து அவர்கள் தான் திறக்கப் போகின்றார்கள். முன்னாள் திருத்தல அதிபர் தந்தையர்கள் எல் தாஸ் அவர்கள், அருட்தந்தை எல் தாஸ், அருட்தந்தை லியோ எட்வின் மற்றும் சிஆர்டிஎஸ் இயக்குனர் அருட்தந்தை அந்தோனிராஜ் மூவரும் இணைந்து இந்த கியூஆர் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். கரவொலி எழுப்பி நாம் நன்றி செலுத்துவோம். இந்த திருத்தலத்தின் மீது அதிக அக்கறையும் உழைப்பும் செலுத்தியவர்கள், ஆகவே இது அவர்கள் பெற்றுக்கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இனி முதல் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் திருப்பலி கருத்துக்களை பதிவு செய்யலாம். நன்கொடைகள், அன்னதானம், இன்னும் வளர்ச்சி பணிக்காக பல்வேறு நிலைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவைப்படின் பக்தி பொருட்கள் கடையிலும் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கு தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரே நேரத்தில் போய் எல்லாரும் கியூஆர் கேட்டு இருப்பீங்க. இன்னும் அமைக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுதுதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக தான் இதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். ஆகவே இப்பொழுது நீங்கள் பக்தி பொருட்கள் கடையிலும் எல்லா நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் தயவுசெய்து நீங்கள் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக மேக்ஸ்வெல் சார், மேக்ஸ்வெல் எஸ் திருமண தகவல் மையம் ஆன்லைன் மூலமாக நாம் அறிமுகம் செய்கின்றோம். நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலமாக நிறைய வரன்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே இப்பொழுது ஆயர் அவர்கள் அதை திறந்து வைத்து போயிருந்தீங்க, அவரோட திறந்து வைத்திருக்கிறார். திரு மேக்ஸ்வெல் அவர்களுக்கு நம் கரவொலி எழுப்பின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துள்ளோம். இப்பொழுது அதை எல்இடி ஸ்கிரீனிலே அதை ஒளிபரப்ப இருக்கின்றார்கள். ஆகவே இணையதளத்தின் வழியாகவும் நீங்கள் திருமண தகவல்களை நீங்கள் பதிவு வாங்கி பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு நாம் இரவு உணவுக்கு செல்வோம். இரவு உணவு முடிந்துவிட்ட பிறகு மீண்டுமாக கலைக்காவேரி, திருச்சி கலைக்காவேரி கலை குழுமம் வழங்கும் பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் இந்த மேடையில் நடைபெற இருக்கின்றது.
நாற்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அற்புதமான கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் தவற விடாதீர்கள். கண்டுகளிக்கும்படியாக உங்களை அன்போடு இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான அன்னையினுடைய திருக்கொடியேற்ற திருநிகழ்விலே தலைமை ஏற்று மிக சிறப்பாக நிறைவாக திருப்பலியை நிறைவேற்றி நல்லதோர் அருமையான ஒரு இறை செய்தியை நமக்கு வழங்கியவர் நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் அவர்கள். ஆயர் அவர்கள் அமல்ராஜ் ஊட்டி உதகை மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய மதுராந்தகம் மறைவட்ட முதன்மை குரு அருட்தந்தை ஜான் பெஞ்சமின் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு சிறு அன்பளிப்பு கொடுத்து அவர்களை கௌரவிக்க இருக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி ஆயருக்கு நாம் அன்போடு இந்த வேளையிலே நன்றி செலுத்துவோம். இவர்களை வழிநடத்திய மான்ஃபோர்ட் பிரதர் சகாயராஜ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு இந்த வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். என்னுடைய வகுப்பு தோழர்கள் எப்பொழுதுமே என்னோடு கூட இருந்து எல்லா நிலைகளிலும் எனக்கு முன்பாகவே இந்த அருள் தளத்தில் 10 ஆண்டுகளாக நம்முடைய என்னுடைய வகுப்பு தோழர்கள் அதிபர் தந்தைகள் இருந்த எல் தாஸ் அவர்களும் லியோ எட்வின் அவர்களும் மூன்றாவது நான் இப்போது நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன். இவர்கள் மட்டுமல்லாது எங்களுடைய வகுப்பு தோழர்கள் அனைவருமே நாங்கள் ஒரு தோழமை உணர்வோடு அன்புக்குரிய நண்பர்களாக எப்பொழுதுமே இணைந்து எல்லா செயல்களிலும் தோழமை தோள் கொடுத்து பணியிலே பணி பொறுப்புகளில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பான அருட்தந்தையர்களை நான் இப்போது நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய வகுப்பு தோழர்கள் அருட்தந்தை அமுல்ராஜ், அருட்தந்தை பெஞ்சமின் நேசமணி, அருட்தந்தை சார்லஸ், அருட்தந்தை எல் தாஸ், அருட்தந்தை ஞானமுத்து, அருட்தந்தை ஐசக், அருட்தந்தை ஜேம்ஸ் தம்புராஜ், அருட்தந்தை லியோ எட்வின், அருட்தந்தை சுதாகர், அருட்தந்தை வேளாங்கண்ணி, அருட்தந்தை யாக்கோப்பு அவர்களுக்கு எல்லாரும் கரவளை பலத்த கரவளை எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை அன்போடு நாம் இந்த நாளிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களோடு இணைந்து நம்முடைய மறைமாவட்ட குருக்கள் அனைவரும் இங்கு பங்கெடுத்திருக்கிறார்கள். அருட்தந்தை எட்வின் லாரன்ஸ் அவர்கள், அருட்தந்தை அந்தோனிராஜ் அவர்கள், அருட்தந்தை அலெக்சஸ் மனோகர், இன்னும் ஏனைய அருட்தந்தை பிரவீன் வினோத் மதுரான வைக்கரட் அவர்கள் அனைத்து குருக்களுக்கும் அன்போடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே இந்த அருள் தலத்தின் மீது அதிக அக்கறையும் கரிசனையும் உழைப்பும் உதவியும் செய்யக்கூடிய எச்ஜிஎன் ஃபாதர்ஸ் நம்முடைய திருத்தலத்தின் அருகாமையில் இருக்கிற ப்ரொவின்சியல் ஹவுஸில் இருக்கிற எச்ஜிஎன் ஃபாதர்ஸ் ஜாய் அசோக் அவருடைய குழுமம் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு இந்த நாளிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். எம்எம்ஐ ஃபாதர்ஸ் அவர்களும் எப்பொழுதுமே அருட்சகோதரர்கள் குழுமம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வோம். எஃப்எஸ்ஜே அருட்சகோதரிகள் ப்ரொவின்சியல் மதர் மற்றும் குழுமம் இந்த நாளிலே வெப்பேறி கான்வென்ட்டிலிருந்து குழுமத்திலிருந்து அருள் சகோதரிகளை வரவழைத்து நேற்று இரவு 1 மணி வரைக்கும் இந்த பீட அலங்காரத்தை காலையிலிருந்து அவர்கள் அலங்கரித்திருக்கிறார்கள். ஆகவே எஃப்எஸ் அருட்சக புரோவின்சிலம் அவர்களுக்கும் வெப்பேறி அருள் சகோதரி குழுமத்திற்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை அன்போடு நாளிலே தெரிவித்துள்ளோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குழுமம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு வந்தவாசி எஃப்எஸ்ஜே குழுமம் வருவார்கள் சொல்கிறேன். அடுத்து வர கொண்டிருக்க அவர்களுக்கு நம் நன்றிகள். சிறப்பாக நம்முடைய குளூனி அருட் சகோதரிகள் அருள் தளத்திலும் எல்லா நிலையிலும் அவருடைய குளூனி அருட்சக சுப்பிரியர் அருட்சகோதரி மெல்பா அவர்கள் இங்கிருக்கிறார்கள். அயராது வழிபாடுகளை தயாரித்து உழைத்து இந்த நாட்களில் வருகின்ற எல்லா நாட்களிலும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து அத்துணை குளூனி அருட்சகோதரிகள் எல்லா இடங்களிலும் அலுவலகத்திலும் ஆலய பணிகளிலும் எல்லா நிலையிலும் உடனிருந்து அருள் தளத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். குளூனி அருட்சகோதரிகள் அனைவருக்கும் கரவொலிப்பு நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் அருட்சகோதரி அடைக்கலம் அவர்களுக்கும் இந்த அருமையான சிஸ்டர் ஜானட் அவர்களுக்கும் அருமையான கலை நிகழ்ச்சி தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றார்கள். நாளைக்கு நல்லா கொடுப்பாங்க, அதுக்கு நல்ல. ஸோ தேங்க்யூ சிஸ்டர்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். அதனால் நன்றி அருட்சகோதரிக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மரியாயின் சேனை வின்சென்தேபால் குழுவினர் ஒவ்வொரு வருடமும் இந்த கொடியேற்ற நிகழ்விலே மரியாயின் சேனை கொமிசியம் எல்லா பங்குகளிலிருந்தும் தயாரிப்போடு நல்ல ஒரு உழைப்பு தயாரிப்போடு எல்லாத்தையும் பங்கு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மரியாயின் சேனை கொமிசியம் அத்துணை உறுப்பினர்களுக்கும் மறை மாவட்ட கொமிசியத்தில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுக்கும் கரவொலி எழுப்பி பலத்த கரவு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளும். அழகான ஒரு பேரணி, நிறைய கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட இந்த கொமிசிய உறுப்பினர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த ஆண்டு புதிய முயற்சியாக வின்சென்தேபால் சபை உறுப்பினர்களும் முதல் முறையாக இந்த கொடியேற்ற பவனியிலே பங்கு கொண்டார்கள். மறைமாவட்ட வின்சென்தேபால் சபை உறுப்பினர்களுக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு இந்த நாளிலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த 4 நாட்களும் அருள் விழாக்களை
மதுராந்தக மறைவட்ட குருக்களும் அருட்சகோதரிகளும் பங்கு மக்களும் இணைந்துதான் நாங்கள் வழி நடத்துகிறோம். ஒவ்வொரு குருவானவருக்கும் மதுராந்தக மறைவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தையர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடல் குழு, வழிபாடு, உணவு, உபசரிப்பு, அலங்காரம் என்று ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். எம்எம்ஐ அருட்தந்தையர்கள், டிஎம்ஐ அருட்சகோதரிகள், எஃப்எஸ்ஜி அருட்சகோதரிகள், குளூனி அருட்சகோதரிகள், எச்ஜிஎன் ஃபாதர்ஸ், இப்படியாக எல்லா குழுமமும் சேர்ந்து தான் இந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக ஒவ்வொருவரும் பொறுப்படுத்து அவரவர்களுக்குரிய பொறுப்பை நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நான் தனிப்பட்ட விதத்தில் மதுராந்தகம் வைக்கிற ஃபாதர் நன்றி சொல்லலை. இறுதியாக அது நம் அனைவருக்கும் தெரிந்த விதமாக அனைவருக்கும் நன்றி சொல்லுவேன். ஆகவே மிக சிறப்பாக அழகாக எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற மதுராந்தக மறைவட்டத்தை சார்ந்த அத்துணை குருக்களுக்கும் இருபால் துறவரத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மற்ற அனைவருக்கும் திருவிழா இறுதி நாளிலே நிறைய தன்னார்வ நண்பர்கள், பக்த சபைகள், குழுக்கள், பணியாளர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அனைவருக்கும் நான் இறுதியாக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறுதி பாடல் பாடி இந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். அன்னையினுடைய அருளோடு நீங்கள் சென்று வாருங்கள். இறுதியிலே திருச்சி கலைக்காவிரி வழங்கும் கலை நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக அன்பு ஆயர் அவர்களுக்கும் அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் திருவிழாவின் இரண்டாவது நாள். நாளைய தினம் திருவிழா இரண்டாவது நாள் நற்கருணை பெருவிழா. நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை துறவரத்தார், இருவால் துறவரத்தார் அனைவரும் இந்த அருள் விழாவிலே பங்கு கொள்ள இருக்கின்றார்கள். நற்கருணை பேரணி, அதைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெற இருக்கின்றது. நாளை தினம் அன்புக்குரியவர்களே ஒரு முக்கியமான சிறப்பு நிகழ்வு. நம்முடைய அருள் தலத்தினுடைய அன்னையாக குடிகொண்டு எப்பொழுதும் நம் அனைவரையும் ஆசிரியத்துக் கொண்டிருக்கிற அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் திருசுரூபம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றோம். ஏற்கனவே நிறைய சுரூபங்கள் தயாராகி வந்துவிட்டது. பெரிய அளவில் அல்ல, 6 இன்ச், 8 இன்ச், 12, 18, 1.5 அடி வரைக்கும் சுரூபங்கள் தயாராகி இருக்கிறது. நாளை நாம் அறிமுகம் செய்கின்றோம். இது மிக சிரமமான ஒரு காரியம். மற்ற சுரூபங்கள்லாம் வடித்து விடலாம், புதிதாக நாம் வடிக்க வேண்டியிருப்பதனாலே, தொடங்க வேண்டியிருப்பதனாலே அதை அழகாக நாம் சிரமம் எடுத்து செய்திருக்கிறோம். நாளை அன்னையினுடைய திருசுரூபம் அறிமுகம் செய்யப்பட்டு விற்பனைக்கும் வைக்கப்படும். ஆகவே அதன் பின்பாக 5 அடி 3.5 அடி எல்லா நிலையிலும் சுரூபங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய புதுமையகம் ஆலயத்தில் இருக்கிற அதே அன்னையினுடைய சுரூபம் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அழகு நிறைந்தவளாய், அழகோவியமாய், நம் அனைவருக்கும் அழகாய் இரு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயினுடைய திருசுரூபம் நாளை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளையும் திருப்பலிக்கு வாருங்கள். அன்னையினுடைய திருசுரூபத்தை வாங்கி சென்று இல்லத்தில் நீங்கள் ஸ்தாபம் செய்து வணக்கம் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்னையினுடைய மழைமலை அம்மா மரியே என்ற பாடல்கள் அடங்கிய 3 பாடல்கள் யூடியூப் இணைய வழியாக உங்களுக்கு வெளியிடப்பட இருக்கின்றது. அதையும் நாளை சிறப்பு அம்சமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எஸ்எஃப்எஸ் கலை குழுமம் வழங்கும் கலை நிகழ்ச்சி நாளைக்கு வழங்கப்படும். ஆகவே அனைவரையும் வந்து அன்னையுடைய அருள் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இத்திருத்தலத்தின் அதிபதந்தையாக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரையிலும் மிக சிறப்பாக பல திட்டங்களை தீட்டி இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து வருகிற எங்களுடைய அருமை நண்பர், வகுப்பு தோழர், திருத்தலத்தின் அதிபர் சின்னப்பர் அவர்களுக்கு குழும்பி இருக்கிற அனைவரின் சார்பாகவும், எங்களுடைய வகுப்பு தோழரினுடைய அனைவரின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து இந்த நாளிலே எங்களுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வகுப்பு தோழர்கள் அனைவரையும் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழா நாட்களிலே, மிக குறுகிய நாட்களிலே, மிக அழகாக நிறைய திட்டங்களை தீட்டி பல கூட்டங்களை நடத்தி மிக சிறப்பான விதத்திலே இந்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
பவளே கொள்ளையழகோடு எங்கள் திருத்தலம் அமர்ந்தவளே அம்மாணி மலையினிலே காட்சி தரும் போதினிலே அன்போடு என்ன தரம் உம்மை கண்டு உயர்கிற யாரும் இல்லையேழு மிக தஞ்சம் நீயே தாயே அச்சிறு பார்க்க வந்தோம் அன்பு பக்தர்களே, சரியாக 8:30 மணிக்கு 8:45க்கு ஒரு அருமையான கலை நிகழ்ச்சி திருச்சி கலைக்காவரி வழங்கும் மாபெரும் டான்ஸ் அருமையாக இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்டு வந்து உள்ளே வந்து அப்படியே அமைதியாக உட்காருங்க. கண்ணுக்கு இனிமையான 40 பேர் ஆட போகிறாங்க. 40 பேர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு சீக்கிரம் ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து உட்காருங்க. சாப்பிட்டு எல்லோரும் சீக்கிரம் ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க. மழைமலை மாதாவின் பக்தர்களே, இந்த உன்னதமான நாள் திருக்கொடியேற்ற திருவிழா திருப்பள்ளியிலே கலந்து கொண்ட அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியோடு நினைத்து பார்த்து உங்களுக்காக சிறப்பாக செபித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க முடியாக மன்றாடுகிறோம். பிரேமானே, இன்றைய நாளிலே அடுத்த நிகழ்வாக சிறப்பாக சிறப்பு நிகழ்வுகள் இருக்கிறது. அதாவது இன்றைய நாளினுடைய இறுதியான நிகழ்வானது சரியாக நீங்கள் உணவு அறிந்து. மழைமலை மாதாவின் அன்பு பிள்ளைகளே, பாசம் திருச்சி கலைக்காவரி பெருமுடன் வழங்கும் அன்பின் அபிநயங்கள் நாட்டிய நாடக நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. நம்முடைய கூடாரத்துக்குள் நடைபெற இருக்கிறது. ஆகவே உணவு அருந்துவிட்டு அனைவரும் கூடாரத்துக்குள் ஒன்று கூடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, மறுபடியாக அறிவிக்கிறோம், நீங்கள் உணவு உண்டுவிட்டு சரியாக 9 மணி அளவில் திருச்சி கலைக்காவரி பெருமையுடன் வழங்கும் அன்பின் அபிநயங்கள் நாட்டிய நாடக நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. ஆகவே விரைவாக உணவு உண்டுவிட்டு நீங்கள் கூடாரத்துக்குள் வரும்படியாக உங்களை அன்போடு தாழ்மையோடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, நாளை தினத்தில் நாம் சிறப்பாக வல்லமையான இயேசுவின் பிரசன்னம் தாங்கியிருக்கிற திருவுடல் திருவிழாவை நாம் சிறப்பாக இருக்கிறோம்.